பார்த்தா உங்களுக்கு என்ன சின்ன கொடுக்க உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் சின்ன கொடுக்குறாங்க. இந்த தேர்தல் ஆணையம் வந்து இந்த தேர்தலில் ஜனநாயக முறைப்படி நியாயமாக நேர்மையாக நடத்துமா நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அதாவது எங்களுக்கு மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு. எந்த ஆணையமும் சரி, அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களும் சரி, எந்த தடைகளை ஏற்படுத்தினாலும் எங்க வேட்பாளர்கள் தேர்தலில் நிற்பதை யாராலையும் தடுக்க முடியாது. மக்கள் ஆதரவோட எங்க அம்மாவுடைய தொண்டர்கள் உழைப்பால தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோட நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம். ஏற்கனவே இதை போன்ற இடைஞ்சல்கள், அதிகார துஷ்பிரயோகம், மத்திய அரசாங்கத்தின் அச்சுறுத்தல்கள் இதெல்லாம் மீறி தான் ஒரு சுயேட்சை வேட்பாளராக ஆர்கே நகரில் எங்கள் எதிரிகளையும் துரோகிகளையும் எதிர்கொண்டு மாபெரும் வெற்றி பெற்றோம். ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அன்றைக்கு மாபெரும் வெற்றியை தந்தார்கள். திருவாரூர் தேர்தல் நடந்திருந்தால் அதிலும் மாபெரும் வெற்றி பெற்றிருப்போம். தேர்தலை கண்டு பயந்து, அந்த எங்கள் வெற்றியை கண்டு பயந்து, நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று பயந்து கொண்டு தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலை தள்ளி வைக்க முடியாது, அதனால் இந்த தேர்தல் வருகிறது. இதில் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம். மக்கள் யார் பக்கம் என்பதை மே 23 எல்லோருக்கும் தெரியப்படுத்துவார்கள். நான் சொன்ன வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்களா? மக்கள் யார் பக்கம் என்பதை, எப்படி ஆர்கே நகரில் அந்த தொகுதி மக்கள் யார் பக்கம் என்பதை கடந்த ஆண்டு புரட்சி தலைவர் நிறைவு நாள் அன்றைக்கு டிசம்பர் 24 அன்றைக்கு தெரியப்படுத்தினார்களோ, அதுபோல மக்கள் யார் பக்கம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக எல்லோருக்கும் தெரியப்படுத்துவார்கள். மே 23 அது நடக்குமா நடக்காதான்னு கேள்விங்களா? அது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் எல்லாத்துக்கும் மேலே மேதகு தேர்தல் ஆணையம் ஏதாவது மே மாதத்தில் பெரிய புயல் அடிக்க போகுது, இல்லை ஏப்ரல் 18 பெரிய பூகம்பம் வரப்போகுது அப்படின்னு ஏதாவது வானிலை அறிக்கையை பெற்றுக்கொண்டு தேர்தலை நடத்தினா கூட நடத்தலாம். இல்லாட்டி பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு போர் வரப்போகுது சொல்லி தேர்தலே நடத்தலாம். என்ன வேணாலும் அவங்க அதிகாரம் இருக்குல்ல. அதாவது இதெல்லாம் நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியாது தம்பி, போன வருஷம் 2017 நவம்பர் 23 இரட்டை இலை சின்னத்தை அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் வழங்கிவிட்டு அடுத்த நாளே தேர்தல் அறிவித்தாங்க. வியாழக்கிழமை தேர்தல் ஆணையம் வந்து நவம்பர் 23 அண்ணன் எடப்பாடிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் இரட்டை இலை சின்னத்தை கொடுத்துட்டு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை தேர்தல் அறிவித்தாங்க. எங்களை சுயேட்சையாக வேட்பாளராக நிறுத்த சொன்னாங்க. நின்னோம். எத்தனையோ இடைஞ்சல்கள், எத்தனையோ அச்சுறுத்தல்கள் மீறி ஆர்கே நகர் தொகுதி மக்கள் எங்களுக்கு மாபெரும் வெற்றியை அந்த சுயேட்சை வேட்பாளருக்கு கொடுத்தாங்க. அதுபோல் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் அதே போல் ஒரு மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு அளிப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை மறைப்பதற்காகத்தான் பல பேர் பல முயற்சிகள் செய்கிறார்கள். இதில் ஜனநாயகத்தின் 4வது தூணும் எங்களுக்கு எதிரிகள்னால் எடப்பாடி கட்சி, மத்தியில் ஆளுகின்ற கட்சி மாத்திரம் இல்லை, எங்களை எதிர்க்கின்ற திமுக கூட்டணி மாத்திரம் இல்லை, அதையும் தாண்டி இப்போ 4வது தூண்களும் சேர்ந்துட்டு. ஆனால் ஒரே ஒரு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் என்னென்னா, நன்றி என்னென்னா, எங்களுக்கு இருக்கிறது வந்து 3/4% தான், ஆனால் 5%, 8% போடுற அளவுக்கு பெருந்தன்மை இருக்குது. அது தேர்தல் முடிவு வந்து எப்படி ஆர்கே நகர் தேர்தல் அப்போ ஒரு மாபெரும் வெற்றியை தந்து எனக்கு 28% இருக்குன்னு அவங்க சொன்னதை 50% அந்த மக்கள் ஆக்குறாங்களோ, அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கிறார்கள். மே 23 மாபெரும் வெற்றியை எங்களுக்கு தருவார்கள். அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் நாளை மறுநாள் 22 அறிவிக்கிறேன். 22 மாலை 5 தேர்தல் அறிக்கையை வெளியிடுவோம். நீங்கள் தேர்தல் ஆணையத்தை போய் கேட்கல, என்ன போய் கேட்கல? அதாவது
நாம் என்ன சொல்கிற போல நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. அவங்களுக்கு இப்போ 45%லேருந்து 50% இருக்கிறதாலாம் சொல்லி உங்களே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. உங்களுடைய நம்பகத்தன்மையெல்லாம் அது 23ஆம் தேதியோட அதற்கும் ஒரு முடிவுக்கு வந்துடும்ங்கிறது நல்லா தெரியுது. அங்கே இருக்கிறது வெறும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க தான். தொண்டர்களில் 95% மேலே எங்களோட வந்துட்டாங்க. இன்றைக்கு கூட நேற்று கூட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்க்கேண்டையன் எனது பழைய நண்பர், அவர் தான் அவர் என்ன பேசுகிறார்னு பார்த்தீங்க. இதே போல் இன்னும் அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் அங்கே எஞ்சி இருப்பவங்கள் இந்த துரோகிகளிடமிருந்து எங்களிடம் வந்து சேருவார்கள். வெகு விரைவில் அது நடக்க போகும். அப்படியா 22ஆம் தேதி தெரிஞ்சிடும் அது பேச்சு உலா வர்றது. 22ஆம் தேதி கால் பேரும் தெரிஞ்சிடும். எங்களுக்கு நாங்கள் எதுவும் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோம், மக்கள் எங்களுக்கு ஆதரவு இருக்கிறப்ப நாங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணோம். ஏதாவது மக்களை வந்து வசப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது சொல்லி வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க தான் ஏதாவது ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுவாங்க. எங்கேயோ ரூம் போட்டுட்டு ஏதோ நிறைய ஆளுகளை வந்து ஹையர் பண்ணிட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறப்ப அவங்களை சந்தித்து வாக்கு கேட்கணும், தேர்தல் வரணும், அவ்வளோதான். அது நாங்கள் மாபெரும் வெற்றி பெற போகிறோம். அதனால் எங்கள் ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் கிடையாது, மக்களை போய் சந்தித்தா போதும். 27ஆம் தேதி ஏன்னா எங்களுக்கு 26 தானே நாமினேஷனே பண்ண முடியும். 25 தானே நீதி உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு சின்னம் தொடர்பான மனுவை விசாரிக்கிறாங்க. அதனால் அன்றைக்கு தெரிஞ்சிடும். அதனால் 26ஆம் தேதி தான் நாமினேஷன் பண்ண முடியும். 27லேருந்து நான் 20 நாட்கள் தேர்தலுக்கான சுற்றுப்பயணம் ஏற்கனவே போன வர வரைக்கும் நான் சுற்றுப்பயணம் ஏற்கனவே முடிச்சுட்டேன். இறுதிக்கட்ட சுற்றுப்பயணம் தேர்தலுக்கான சுற்றுப்பயணம் தேர்தல் ஒரு 20 நாள் நடக்கும். அதாவது ஆர்கே நகரில் எங்களுக்கு யார் நேரடி போட்டியில் இருந்தால் யாரும் கிடையாது. எல்லா கட்சியும் கூட்டினாலும் அதை விட 10,000 ஓட்டு அதிகமாக தான் எனக்கு அங்கே மக்கள் கொடுத்தாங்க. எங்கள் வெற்றிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. 2000-3000 அவங்க தான் போட்டி போடணும். அதுக்கு நீங்கள் ஒரு மக்கள் யார் பக்கம்னு ஒரு கருத்து கணிப்பு வச்சு அதை கூட நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது கருத்து திரிப்புகளோ மக்கள் யார் பக்கம்ங்கிற பேரில் நாங்கள் யார் பக்கம் நீங்கள் யார் பக்கம் இருக்க வேண்டும் என்ற இது போன்ற முயற்சிகள் எல்லாம் மக்கள் நன்றாக புத்திசாலிகள், அவர்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, திரும்பவும் அதே நீங்கள் உங்கள்கிட்ட சக்தி இருக்குங்கிறத செஞ்சீங்கன்னா அது மக்கள் இந்த முறை உங்களுக்கு மாபெரும் தோல்வி கொடுப்பதன் மூலம் உங்களுடைய கிரெடிபிலிட்டி நம்பகத்தன்மையே குவெஸ்டின் மார்க் ஆக போகுது. நடுநிலை அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது வரப்போகுது. எல்லாரும் தானே இப்போ ஜனநாயக நாட்டில் எல்லா கட்சிகளும் போட்டியிடலாம். நான் ஒன்றும் பெரிய அரசியல் ஞானி இல்லைங்க. அதெல்லாம் இந்த உங்கள் தொலைக்காட்சியில் எல்லாம் டேபிளில் உட்காந்து போட்டுக்கிட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு நிறையா டிபேட்டுங்கிற பேரில் வந்து அவங்க எண்ணங்களை ஆசைகளை திணிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. எல்லா கட்சிகளும் போட்டியிடுது, மக்கள் தானே தீர்மானிப்பார்கள், மக்கள் தானே எஜமானர்கள். நானும் கிளியராக ஒரே வேலையில் சொல்லிட்டேன், எங்களுக்கு மாபெரும் வெற்றியை தருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கட்சியை போய் நம்ம தேவையில்லாமல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இம்பேக்டை மக்கள் தான் சொல்லணும். நீங்கள் தானே வந்து பெரிய தீர்க்க தரிசிகள் ஞானிகள்லாம் இருக்கீங்களே, நீங்கள் கோட்டைக்கிட்ட மாட்டிட்டு வந்து சொல்ல வேண்டியது தானே. அதாவது நாங்கள் குக்கரசிட்டோம், எங்க கட்சி கேட்டிருக்கோம். அது இல்லைன்னா ஒவ்வொரு தொகுதியில் இப்போ உதாரணத்துக்கு தேனி பாராளுமன்றத்துக்கு எங்கள் வேட்பாளர் வந்து சுயேச்சைன்னு சொல்கிறாங்கன்னா அந்த சுயேச்சை வேட்பாளர் ஆர்கே நகரில் இருந்தால் அதே சுயேச்சை வேட்பாளராக ஒரு சின்னத்தில் நிற்கலாம். ஆண்டிப்பட்டியில் எங்கள் வேட்பாளர் ஒரு சின்னத்தில் நிற்கலாம். பெரிய குளத்தில் ஒரே பார்லிமெண்ட்டில் ஒரு சின்னத்தில் இருந்தால் கூட மக்களுக்கு சரியாக தெரியும். மக்கள் வந்து எல்லா விவரமானவங்க அதை கரெக்டாக பார்த்து அதை வெற்றியை தருவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், 2001 எங்கள் புவனகிரி கேண்டிடேட் எங்கள் அருளுக்கு
வாழைப்பள்ளி சின்னத்தில் வாக்களித்தாங்க. டிசம்பர் 7ஆம் தேதி கொடுத்த சின்னத்தை டிசம்பர் 20ஆம் தேதி பார்த்துருக்கீங்க. 21ஆம் தேதி 33வது இடத்துல இருந்த தினகரனுக்கு மக்கள் தேடி கண்டுபிடிச்சி வாக்களிக்கலையா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? அதனால் சின்னம் எங்கள் அனைவருக்கும் ஒரே சின்னம். ஏற்கனவே எங்களுக்கு வெற்றியை தந்த சின்னத்தை நாங்கள் கேட்குறோம், நீதிமன்றம் கொடுக்குன்னு நம்பிக்கை இருக்குது. இல்லைன்னா அடுத்த கட்டம் என்னான்னு பார்ப்போம். அதனால் தேர்தலில் நிற்கிறத யாராலையும் எங்களை தடுக்க முடியாது. கரெக்டு தானே?